ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது ரெண்டுமே இல்லாமல் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேக்கரியிலலாம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி பண்ணுற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் கேக் வந்து பண்ணுவாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எல்லா பொருட்களையுமே இது போல் மெஷர்மெண்ட் வச்சு தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். சீனி வந்து 190 கிராம், கரெக்டாக 190 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சீனியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை ரவையெல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வெயிட் ஸ்கேல் வச்சு மாவு வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். 170 கிராம், அதாவது 170 கிராம் மாவு வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக 170 கிராம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ அடுத்து மாவு ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இந்த மாவை நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கணும், அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளப்பியாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜன்னியில் மாவை சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவை வந்து இது போல் ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாவை வந்து ஓரமாக வச்சுட்டு அடுத்து மீதம் இருக்க பொருட்களையுமே நம்ம வந்து அளந்து எடுக்கலாம். மாவை ஜலிச்சாச்சு, இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து வெயிட் ஸ்கேல் வச்சு ஆயில் வந்து எண்ணெய் வந்து அளந்து எடுத்துக்கலாம். 60 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. ரீஃபைன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில்னு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து கேக் ஜெல், இதுதான் இந்த கேக்கோட கேக் ஜெல் இம்ப்ரூவர்னு சொல்லலாம். அதாவது பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது ரெண்டுத்துக்கு பதிலாக இதுதான் அந்த கேக்கை சாஃப்டாகவும் நல்ல எலும்பி வரத்துக்கும் நமக்கு உதவும். ஸோ இந்த கேக் ஜெல் வந்துட்டு கரெக்டாக ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். நம்ம வந்து இன்றைக்கி 1 கிலோ கேக் தான் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து ஒரு 10 கிராம் எடுத்தால் போதும். இப்போது 10 கிராம் அளவுக்கு கேக் ஜெல் இம்ப்ரூவர் வந்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து 4 முட்டை வந்து எடுத்திருக்கேன். 4 முட்டைக்கு பதிலாக கடையில் வந்துட்டு கம்மியாக தான் முட்டை யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து 4 முட்டை இன்றைக்கி எடுத்திருக்கோம். இந்த முட்டையை வெள்ளை தனியாக மஞ்சள் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில், நல்ல அகலமான பாத்திரத்தில் அந்த முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்திருந்தோம் இல்லையா 10 கிராம் கேக் ஜெல், அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கேக் வந்து ரொம்பவே நல்லா வரும். ஸோ நீங்கள் இந்த முட்டையும் இந்த கேக் ஜெல்லையும் பீட் பண்ணுறதுல தான் உங்கள் கேக்கோட மொத்த ரிசல்ட்டுமே வந்து இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா முட்டை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக நல்லா ஒயிட் கலரில் வந்து வரும். இது போல் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்த சீனி பவுடர் இருக்கு இல்லையா, சுகர் பவுடர், அதை வந்து 3 பேட்சாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரு மொத்தமாக சேர்க்காதீங்க. இப்போ முதல்ல 1 பேட்ச் சேர்த்து பீட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ அடுத்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து பீட் பண்ணலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போது சீனி பவுடர் எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியுமே ஒரு 5 நிமிஷம் அப்படி இல்லைன்னா நல்லா கெட்டியாக எலும்பி வர வரைக்கும் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டையும் சுகரும் சேர்த்து நம்ம பீட் பண்ண நல்ல திக்கான ஒரு க்ரீம் மாதிரி மாறிட்டு இருக்கு இல்லையா. இது போல் தான் வந்து சேஞ்ச் ஆகணும். நம்ம முட்டையும் சீனி பவுடரும் சேர்க்குறப்போ அது வந்து பாத்திரத்தோட ரொம்ப அடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ண இது போல் நல்லா திக்கான க்ரீமாக நல்லா அதிகமான வால்யூமில் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம தலைகீழாக திருப்பினா கூட அது வந்து கீழே நமக்கு விழாது. இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக நல்லா க்ரீமாக வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டையோட அந்த மஞ்சள் கருவை வந்து சேர்க்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸையும் வந்து சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளேவருக்காக வேறு எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் கருவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கும் குறைவாகவே நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் அது வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகணும், ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் பீட் பண்ண வேணாம். இப்போது எக்கை சேர்த்து 1 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருந்த ஆயில் இருக்கு இல்லையா, 60 ml ஆயில் வந்து எடுத்துருக்கோம். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டும் ஜஸ்ட்டு நம்ம லைட்டாக வந்து பீட் பண்ணால் போதும், ரொம்ப நேரம்லாம் வேணாம், ஒரு 10 செகண்ட் மட்டும் இதை பீட் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஆயில் வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அது வரைக்கும்
இப்போ அடுத்து இதில் நம்ம ஜலிச்சு வச்சுருந்த மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக மாவை சேர்த்ததுக்கப்புறமா எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி மாவை சேர்த்துட்டு நீங்கள் கையால் இது போல் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். இது போல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அலுப்பு பார்த்துட்டு நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கேக் வந்து ரொம்ப ஹார்டாகிடும், ரொம்ப சாஃப்டாகவுமே வந்து இருக்காது. ஸோ அதனால் இது போல் நான் வீடியோவில் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இது போல் ஒரு ஒயர் விஸ்கோ இல்லைனா ஸ்பேச்சுலா ஏதோ ஒன்று வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா மாவுகளையுமே சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சதுனால ரொம்ப வேகமாக செய்கிற மாதிரி இருக்கும், பட் நான் வந்து ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக தான் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதே போலே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மட்டும் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரங்கள் எல்லாத்துலேயுமே ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இது போல் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம். ஒன்று சேர்த்துட்டு இது போல் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இது போல் தான் இருக்கணும். நான் சொன்ன பொருட்களோட அளவை நீங்கள் சரியாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது போல் கிடைக்கும். நான் ஏற்கனவே வந்துட்டு பேக்கிங் டின்னில் ஆயிலும் மாவும் போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து சென்ட்ரா ஊற்றுற மாதிரி, சென்ட்ரா விழுற மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது மாவை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு உடன் ஸ்டிக்கோ இல்லை ஏதாவது ஸ்பூன் கூட நீங்கள் வச்சு இது போல் ரவுண்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா உள்ளே ஏதாவது மாவில் எக்ஸ்ட்ராவாக ஏர் லாக் ஆயிருந்தால் அது வந்து ரிலீஸ் ஆகும், அதுக்காக தான் வந்து பண்ணுறோம். இது போல் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ரெண்டு டைம் இதை தட்டிக்கோங்க, இது போல் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இதை வந்து நம்ம ஓவனில் வைக்கலாம். நீங்கள் இந்த கேக்கை குக்கர் இல்லை ஓவன் ரெண்டுமே பயன்படுத்தி பண்ணலாம். முதல்ல ஓவனில் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 45 நிமிஷம் உள்ளே வச்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். குக்கரில் எப்படி கேக் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் குக்கர்லேயும் இந்த கேக்கை செய்யலாம். இப்போது 45 நிமிஷத்துக்கு அப்புறமா கேக் கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு, நான் வெளியிலையும் எடுத்துட்டேன். இப்போ இதை கொஞ்சம் சூடார விட்டுடலாம். சூடாரினதுக்கப்புறமா ஓரங்களில் கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேக்கை வந்து டீமோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெத்தடில் தான் பேக்கரியில் வந்து கேக்கெலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மெத்தட் தான் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி இதை பர்த்டே கேக்காக பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் 3 லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணுறப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா காட்டுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட அந்த பதிவை பார்த்ததற்கு ரொம்பவே நன்றி.